श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकीर्तिहरिः वेदान्ताचार्यभ्यो मे सन्निधत्तां सुदाहृदि अश्वगुरुपरम्पराये नमः. போனிச்சு ஈக்ஷதி கர்மா, ஈக்ஷதி கர்மா விகரணம் இருக்கு. அந்த விகரணத்துல ரெண்டு ஸ்லோகம் இருந்தது. ரெண்டு ஸ்லோகத்துக்கும் உள்ளவன்ட்டு சுமார் ரேசியனும் உத்தமர் சுவாமியை செங்கிருவாள்லாம் பேசி ஆச்சாரத்தை பார்த்தேன். இது சூத்திரார்த்தம், சூத்திரார்த்தம் மட்டும் ஒரே ஒரு சூத்திரம். ஈக்ஷதி கர்ம எபதே சாத்து சஹா சங்கராச்சாரம் பண்ண ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஈக்ஷதி கர்மா எபதே சாத்து சஹா ரெண்டு பதமா பிரிச்சார். ஏன்னா அவர் தியாயதி கர்மா யாரு, தியானத்துக்கு யார் விஷயமா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு ஈக்ஷதி கர்மா எபதே சாத்து சஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஈக்ஷதி கர்மான்னு சொன்னதுனால அந்த தியாயதி கர்மாவானவன் சஹா பரமாத்மான்னு அர்த்தம் பண்ண. ஆனால் எம்பெருமானார் என்ன பண்ணாக்கா மூணு பதமா பிரிச்சார். ஈக்ஷதி கர்ம எவதேசா சஹா. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு தற்கிருத நியாயம்னு ஒண்ணு சொல்றேன் உபநிஷத்துல. அந்த தற்கிருத நியாயம்ன்றது என்னது, இங்க எப்படி நாமோ தியானம் பண்றோமோ உபாசனம் பண்றோமோ அந்த மாதிரியே அங்க போய் நாம அடையிறோம் அப்படின்னுட்டு தற்கிருத நியாயத்தினுடைய சுரூபம் சொல்லிருக்கோம். இப்போ அதை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா யாரு தியாயதி கர்மாவோ அவன் தான் ஈக்ஷதி கர்மா அப்படின்னு சிந்திச்சுடுமே. ஏன்னா யார் யாரை தியானம் பண்றோமோ அவன் தான் நேரம் அங்க பார்க்கப்படுறான் அங்க போனோம்னாக்கா அப்படின்றது. அதனால அந்த மாதிரி கேள்வி வேண்டாம். ஈக்ஷதி கர்மா யாரு, யார் ஈக்ஷதி கர்மா யாருன்னு கேட்டு ஈக்ஷதி கர்மா எபதேசா ஈக்ஷதி கர்மா சஹா. ஈக்ஷதி கர்மா ஈக்ஷணத்தை பார்த்தல், பார்த்தலை உடையவன் அதாவது பார்க்கப்படுபவன் அர்த்தம். பார்த்தலுக்கு விஷயமா இருக்கிறவன், பார்க்கறதுக்கு விஷயமா இருக்கிறவன் யாரு, சஹா பரமாத்மா. ஏன் அப்படின்னா உபதேசம் என்னென்ன உபதேசம் இருக்கு நிறைய தெரிச்சோம். அது சாந்தம், அஜரம், அமிர்தம், அபயம்னு இருக்கு. இந்த சாந்தத்துவம், அஜரத்துவம், அமிர்தத்துவம், அபயத்துவம் இவைகள்லாம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உபகோசர வித்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பிரதர்சன வித்தியும் சொல்றக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லப்பட்டது. இங்க பிரசித்தமா சொல்லப்படுறது. அதனால இங்க சொல்லப்பட்ட சாந்தம், மகரம், அமிர்தம், அபயன்றதெல்லாம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குன்னு பரஸ்பரம் ஒரே ஒரே விஷயத்த சொல்றது. அங்க பிரம்மன் சாஸ்தாபிச்சா இங்கேயும் பிரம்மன் தான். இங்க பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டா அங்கேயும் பிரம்மம் இல்லைன்னு ஆயிடும். ஆனால் இந்த குணங்கள்லாம் அந்த பிரம்மத்துக்கு ஒண்டிதான் அன்வயிக்கும், வேற எதுக்கும் அன்வயிக்காது. ஏன் அப்படின்னாக்க அந்த அதுக்கு உபோத் பழகமாக அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இவன் வந்து சதுர்முக பிரம்மாவை ஸ்தாபிக்கப்பட்டதா சொன்னான் ஒரு பட்சி. சதுர்முக பிரம்மான்றது வராது. ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து கர்மாதீனமான சரீரம், ஆனால் சதுர்முக பிரம்மாவுக்கு அப்படி இல்லை அப்படின்னு அவன் சொல்லணும். யாரு ஒரு பட்சி, அது கிடையாது. நம்மளை மாதிரிதான் அவனும் என்னன்னு நம்மளை காட்டிலும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவன் அவனுக்குதான். ஆனால் சுவாமியினுடைய எம்பெருமானாருடையோ சூத்திரகாரருடையோ ஒரு திருவுள்ள தலகா ஒண்ணு பாத்துக்கணும். இப்போ மார்கழி மாசம் வரப்போறது, ஆழிமணி கண்ணா ஒன்றுனையும் கேட்கணும். ஆழிமணி கண்ணா ஒன்றுனையும் கேட்கிறதே அப்படின்னு இருக்கே, அதுக்கு வந்து அர்த்தம் சொல்லச்ச ஆழிமணி கண்ணா அப்படின்னாக்க கண்ணான நிர்வாகம்னு அர்த்தம். ஆழிமணைனாக்க மேக தேவதை, பர்ஜன்ய தேவதை. பர்ஜன்ய தேவதைக்கு பர்ஜன்யங்களுக்கெல்லாம் மேகங்களுக்கெல்லாம் நிர்வாகமே. அங்க பிரியாச்சான் வியாக்கியானம் எல்லா வியாக்கியானும் அப்படிதான் பண்றா. ஒரு அமுமுக்ஷு நம்ம பாருங்க அப்ரம் இருக்கு, அவன் கணக்க ஒரு சுத்திர தேவதையை போய் எப்படி கேட்கணும் தெரியுமோ, கையை கூப்பிட்டு கேட்கணும். ஆனால் ஒரு முமுக்ஷு இருக்கானே பிரம்ம வித்து, அவனை பார்த்தாக்க அவைகள்லாம் கையை கூப்பிட்டு கேட்குமா, அவைகள்லாம் கையை கூப்பிட்டு கேட்குமா, ஒன்றொன்னையும் கேட்கிறவே நீ எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றாடா. உடனே பர்ஜன்ய தேவதை அப்படியே என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னு அது கேட்கறதான்.
அந்த மாதிரியாக இவாள் தான் தேவதைகள்னா முமுக்ஷுவா போயிட்டாள்னாக்க அந்த முமுக்ஷுவுக்கு அவ எல்லாரும் சேர்ப்பாள். நாம் எல்லாரும் பிரபண்ணா நம்மளாம் இப்ப பிரம்மசிக்கலா இருக்கும். நம்மளுடைய ஆச்சாரியால் நமக்கு சரணாகதியை பண்ணி வச்சுட்டா. அப்படி பண்ணி வச்சிடவே நமக்கு என்ன வருதுன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கௌரவம், எப்பேற்பட்ட கௌரவம்னாக்கா நீதி தேவதைகள்லாம் பிரம்மாதி தேவதைகள் அனைத்து பேரும் நம்மளெல்லாம் கையகூப்பத்துக்கு சித்தமா இருக்கா. ஏன்னா அவளை நாம எதுவும் கேட்கக்கூடாது. அவள் தான் நாமளை கேட்கணும். அதனால ஒரு பிரம்மான்றவர் நம்மளுக்காக சக்தி வாய்ந்தவரா இருக்கலாம். ஏன்னாக்க அந்த பெரிய பதவியில் இருக்கு. ஆனா நாம எப்படி இருக்கும் தெரியுமா? பிரம்ம வித்தியன்னு யாருக்குமே வர முடியாது. அப்படிப்பட்ட பிரம்ம வித்தியன் பதவியில் இருக்கும். ஏன்னா அவர் வேற இல்லையோ, ஒரு பாம்பு தன்னுடைய தோலை எப்படி உரிச்சு விட்டு விட்டுட்டு போயிடுவோம், அந்த மாதிரி இந்த பிரம்ம வித்தியை என்ன பண்றாங்கனாக்க, இந்த மாதிரி மூணு மாத்திரையினால தொடரத்தை உபாசனம் பண்ணான்னாக்க அவனுக்கு இந்த பாபங்கள் எல்லாம் போய்விடும். இந்த பாபங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு வேற என்ன வேணும் உனக்கு? பாபங்கள் எல்லாம் போயிடணும், அதுதான் உனக்கு சுரூபம், அதுதான் மோட்சம். அதனால எத்த தொகையோ வேதை என்று சுவாமிபிஹி உன்னியதே பிரம்மலோகம், உன்னியதே எழுந்தருள பண்றாளாம். சசாமபிஹி சக சாமபிஹி சசாமபிஹி அழகான அர்த்தம் பண்ற சுபத்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சகா அந்த முக்தனானவன் சாமவிகி உண்ணியதே, சாமவேதங்கிறனால எழுந்தருள பண்ணப்படுவான். சசாமபிகி உண்ணியதே, சாமவேத கோஷம் பண்ணிட்டு அவன் எழுந்தருள பண்ணுறார் ஆதிவாயினார். கடைசியில் சசாமபிகின்னாக்கா சகா சாமபிகின்னாக்கா சாமன்னாக்கா சாந்தன வசனம், நல்வார்த்தை. நம்ம பேசுறத சுகமமா இருக்கும். நம்ம பேசுற பேசிருக்கே நம்ம மாத்திரம் யாராவது வந்தா நீ எப்படி பேசணும்? வாய்நாளைக்கு சிரிச்ச முகத்தோட மலர்ந்த முகத்தோட சந்தோஷமா அவளை வான் கூப்பிட முடியும். அப்படி கூட்டாதான் அவளுக்கு சந்தோஷம். திருவள்ளுவர் சொல்வார், மோப்பக்குழையும் அனிச்சம். அனிச்சம்னு ஒரு புஷ்பம் இருக்கான், அந்த புஷ்பத்தை நம்ம மூன்று பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவாச காத்து படுறதோக்கியம் அதனால அது வாடி போயிடுமா. ஆனா ஒரு விருந்து அதிதி வரான்னு வச்சுக்கிறது அவன் வர்ற சமயத்துல நாம வந்து மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருந்தாலே போருமா, அவ முகம் வாடி போயிடு. அந்த மாதிரி சாதாரணமா ஒரு லௌகிகாலேயே அதான் நம்ம விருந்தாளிகளாக வந்தாலே அவளை நம்ம கௌரவமா வாய்ந்தையும் கூப்பிடணும், நன்னா மதிக்கணும் அப்படின்லாம் சொல்றமே. ஒரு முமுக்ஷு முக்தனா போய் அவன் பெருமாள் கிட்ட சேர போறான்னாக்க இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணுவா? சேவிச்சு சேவிச்சு அவன் எழுந்தருளை பண்ணுவா, நல்வார்த்தைகள்லாம் சொல்லுவானாம். நல்வார்த்தைகள் இனிமையான மதுரமான வார்த்தைகளால அவள் சுவாகதம் பண்ணுவார். அதனால சாமபிகி உண்ணியது. இந்த வாக்கியங்கள்லாம் எப்பேற்பட்ட வாக்கியங்கள்னாக்க இந்த பிரம்மான்றது ஸ்தாபிக்கிறதுக்கோசரம். சாதாரணமான ஒரு தான் இருக்கானே ஜீவன், அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அந்த பதவியில் இருக்கிற பிறகுதான் அவனுக்கு வருவோம். பதவி விட்டுட்டோம்னாக்க எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, சாதாரண செல்லாக்காசா ஆகிடும். நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய உதவியில் இருந்து வாங்கினாமே சுவாமி தேசியம் ஒரு ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். முமுக்ஷுத்வாதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசிய திரிகாரத்தில் மகா அபதான் மகாவீரியான் அனந்த தன சஞ்சயான் ததான் காலே நமகதாம் ததா சேஷான் நராதிபான். மகாபலான் மகாவீரியான், நிறைய பலவான்கள் வாங்கினா அது மாதிரி மகாவீரியம் அப்படி ஒரு சக்தி இருந்தது அவளுக்கு. மனோபலம் வந்தது, பராக்கிரமம் வந்தது, அனந்த தன சித்தியான், எவ்வளவு தனத்தில் தான் அவன் சேர்த்து வச்சா. இப்ப அவெல்லாம் எங்க இருக்கா? நவுஷ சக்கரவர்த்தி, ஜெயாதி சக்கரவர்த்தி, எத்தனை சக்கரவர்த்திகளை நம்ம பார்த்துருக்கோம் இதுல புராணாதிகள்ல. அவெல்லாம் இப்ப எங்க போனான்? எங்க போனானே யாருக்கும் தெரியாதே. மகாபலான் மகாவீரியான் அனந்த தன சித்தியான் கதான் காலேன மகதா, அந்த காலத்தினால அவள்லாம் அடிச்சு தள்ளும் போயிட்டான். இப்ப எங்க இருக்கான்னாக்கா கதாசேஷம், கதையில தான் மீதியா இருக்கா அவள், கதையில தான் மீதி, கதையில தான் மீதியா இருக்குன்னு நடக்க வெறும் கதையா தான் நம்ம தெரிஞ்சுக்கோ. இதை வந்து ஒரு குடையில் மூணு லோகத்தையும் ஒரு குடையில் நான் தான் எல்லாரும் சுருக்ஷமா இருந்தா என்னவோ சரி படிக்கிறோம் நாம, அவைகள்லாம் கதையில தானே இருக்கு.
அந்த மாதிரி அவன் பதவிகள் இருக்க இருந்து இருக்கிறவர்கள் தான் அவனுக்கு மரியாதை. அவன் போயிட்டான்னாக்கா அவளை யாரும் நினைச்சுக்கிறதே இல்லை. நம்ம நேரையே பார்த்துட்டு இருக்கோம், நேற்று பிரியந்தும் சிவகஷ்டம் பிரியாண்டவனும் இல்லாமல் சொல்றோம் நின்று இருந்தா, இப்போ இந்த ஆண்டவனை சேவிக்கிறோம். ஏன்னா அவருடைய காலம் முடிஞ்சு போயிடுச்சு, அவரை நம்ம தியானிச்சுக்கிறோம் மனசுல, அவர் தனியும் சேவிப்போம். ஆனா இப்ப இருக்கிற சுவாமிதான் நமக்கு உபாதேயமா இருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படிதான், எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஒரு ஆச்சாரிய வம்சத்துல வர்றவாள்லயே நாம இது மாதிரிதான் சேவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எதுக்கு யாரும் ஆச்சாரியரோ, எனக்கு ஆச்சாரியர் ஒருத்தர் இருக்கார், அந்த ஆச்சாரியரை நான் சேவிச்சுட்டு இருந்தாலும் இப்ப இருக்கிற ஆச்சாரியரை நான் சேவிச்சுதான் ஆகணும். எனக்கு அவர் தான் ஆச்சாரியர், இவன் நான் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பீடத்துக்கு மரியாதை கொடுக்கணும், அது ஸ்தோத்திரம் பண்றோம், இதெல்லாம் லோகத்துல இருக்கு. அதனால ஆச்சாரியாலேயே இந்த மாதிரிலாம் இருக்குச்சு. ஆனா குருன்றது சாமானியம் இல்லை, அவெல்லாம் தீர்க்க பந்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது முக்த திசையை பிரியந்தோம், முக்தி திசையிலேயே அவள் இருப்பா. நம்ம முக்தன் ஆகிட்டோம்னா அவளை வச்சுதான் நம்ம சேவிக்கணும்னு சொல்றோம். அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவா எல்லாமே அவளுக்கு எல்பேற்பட்ட பதவியாக இருந்தாலும் போயிடும். அதே ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா இருந்தான்னாக்கா, அவன் வந்து ஒரு முமுக்ஷுவா இருந்து முக்தன் ஆனான்னாக்கா அவனுக்கு கிடைக்க மரியாதை வேறு. அதனால இந்த மாதிரி சதுர்முக பிரம்மா சொல்றதுன்னு சொன்னாக்காது தவறு. அது மாதிரி எத்தக்கவையோ வேதையன்று சத்விஷ்ணோ பரமம்பரகம் சதா பசிக்கு சூரியா, நித்திய சூரியர்கள் எப்பொழுதும் சேவிச்சுட்டு இருக்கா, எப்பொழுதும் சேவிச்சுட்டு இருக்கா அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால அது நமக்கு முக்கியம், அது அது முக்கியம். அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஈக்ஷதி கர்மா, பார்வைக்கு இலக்காகிறவன் விஷயமாகிறவன் யாருன்னாக்கா சா பரமாத்மா. ஏன் எவதேசா, அங்க பராத்மரம் புரிசயம் இருக்கு. புரிசயம் என்ன அர்த்தம், இந்த உடம்புல படுத்துன்னு தூங்குறவன் அர்த்தம், எழுந்தொழி இருக்கிறவன் அர்த்தம். நம்ம அடுத்த அதிகாரத்தில் வரப்போகுது, இப்போ அடுத்த அதிகாரத்தில் வரப்போகுது தேராத்தியில. அதாவது உள்ள நம்ம நம்ம உடம்பு தான் அவனுக்கு புறமே, அவனுக்கு பிரம்மபுரம் பேர் இருக்கு. அந்த பிரம்மபுரத்துல அவன் படுத்துருக்கான் அதே குகையில. அதனால புரிதது சேவை அப்படின்னு சொல்றோம். புரிசேதம் இந்த நம்ம உடம்பு இருக்கே அதை சுத்தமா வச்சுக்கணும், எதுக்கு திறமை நட்டுக்கிறோம் அப்படின்னு சிவசாங்க சேர்ப்பார். பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற இடம் இல்லையா இந்த உடம்பு, அதனால குடம் போட்டு அவர் அலங்கரிக்கிறோம். அது ஒரு கோயில், அந்த கோயில் அப்படியே அந்த கோயில் நம்ம எழுந்துள்ள இருக்கான் அதே குகையில. அதனால அந்த பெருமாளுக்கு நாம என்ன கோலம்லாம் போடவே தான் நம்ம பரந்த நட்டுக்கிறோம். அதுல ஆவாகனம் பண்ணுறோம் தேவதி திருமலை ஸ்ரீசூர்ணத்தினால பிராட்டியையும் இந்த திருமணம் திருமணையும் ஆவாகனம் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அர்த்தமா சம்பிரதாயம் சொல்லுவா, 12 திருமணம் இட்டுக்கணும், சமாசனம் பண்ணிட்டு 12 திருமணம் இட்டுக்கிறது என்ன காரணம் தெரியுமா, அது இட்டுக்கிறதுக்கு சார்த்தக்கியம். சார்த்தக்கியம்னாக்க அது சரியாகும். திருமணம் இட்டிருந்த பிரயோஜனம் என்ன தெரியுமா, வேதாந்த காலட்சேபம் பண்றதுன்னு தான். வேதாந்த காலட்சேபம் ஞானம் தெரிவிச்சுட்டு திருமணம் எடுத்துக்கணும். வெறும் திருமணம் எடுத்துட்டோம்னாக்க என்ன பிரயோஜனம், உணா பூஜாஸ்தானம் குணச நகிலிங்கம் நச்ச உணா பூஜாஸ்தானம் குணச நகிலிங்கம் நச்ச வயக வயசோ அல்லது அடையாளமோ பிரதானம் இல்லை. எதுனாக்க குணங்கள், என்ன குணங்கள், ஞானமே நமக்கு ஒரு குணம், நல்ல ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருக்கணும். அதனால இந்த பிரம்மபுரத்துல இந்த உடம்புல நம்ம திருமணம் எடுத்துட்டு இது பண்ணணும், ஆராதனை பண்றோம். ஆராதனை சுரூபத்தோட இருக்கணும்ன்றது பரணதன் வந்து காமம் இருந்தாக்கா தவறு வேண்டும். கடைசி பட்சம் ஏகாதசி துவாதசி மாதபரப்பு அமாவாசியை விசேட தினங்கள் அன்னைக்காவது எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஆகாது, 15 நிமிஷம் ஆகாது. நம்ம அவசர அவசரமா எடுத்திருந்தாலும் கூட 5 நிமிஷத்துல ஆகிடலாம். அதனால இவ வந்து சொல்ற புரிசயம் அப்படின்றது இங்க புரிசயம்னா இந்த பிரம்மபுரமான உடம்பு, இந்த உடம்புல அவன் கோயில் கொண்டிருக்கான். அதனால அப்படிப்பட்டவனுக்கு நம்ம இங்க வந்து பார்க்கணும்னு சொல்றோம். அது சதுர்முக பிரம்மாவால வர முடியாது, வேற எந்த ஜீவனாலையும் உள்ள புந்துக்க முடியாது, பரமாத்மாவனாலதான் முடியும். அவன் தான் அந்த அந்த சொல்ல சர்வம் வியாப்தி நாராயணன், உள்ளையோ வெளியிலையோ எப்பொழுதும் எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு சொல்ல போடும். அதனால இந்த மாதிரி தான் சொன்னதுனால
இங்க சொல்லப்பட்ட ஈக்ஷதி கர்மா பார்வைக்கு இலக்காகிறவன் யாருன்னா சகா. இல்ல ஒரு சுவாரஸ்யம், இந்த பாதத்துல இந்த ஒவ்வொரு பாதத்திலையும் ஒரு சாத்திய பதம் இருக்கும், சாத்தியவாச்சிய பதம். முதல் பாதத்துல வேதே சாச்ச அந்யஹா அப்படின்னு அந்த கப்பியார சித்தார்த்தம் விசாரம் பண்ணோம், அந்த அதிகரணத்துல வருது வேதே சாச்ச அந்யஹான்னு. அந்த பாதத்துல எல்லா அதிகரணங்கள்லயும் அந்யஹா அது யாரு அப்படின்னா அந்யஹா அப்படின்னு சொல்லணும், அதுதான் சாத்தியவாச்சகமா இருக்கும். ரெண்டாவது பாதத்துல அதை ஏற்ற பிரம்ம அப்படின்னு பிரம்ம அப்படின்னு இருக்கு, அது வந்து உபகோசல வித்தியை பிரிச்ச அந்த உபகத்தேன்னு உபகோசல வித்தியை சேவிக்க அதுல வந்து சூத்திரம், அது அந்த பிரம்மாண்டு அங்க இருக்கும். இந்த பாதத்துல எப்படி சகா அப்படின்னு இருக்கு, அதுதான் சாத்தியவாச்சகம். அடுத்த பாதத்துல பிராஜ்யம் இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவான், இந்த மூணு பாதம் இருக்கே, ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம், இது அன்யோக வச்சது. இன்னொன்னு ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னுட்டு பிரதானமோ ஜீவனோ அவெல்லாம் கரணம் பண்றது. அதுல இந்த சகான்றது இந்த மூணு பாதத்துக்கும் பொதுவா இருக்கும் அப்படின்னு சிவபிரகாசியில காட்சிக்கிறது. அந்த கிரமத்துல பார்க்கணும் இந்த மாதிரியாக ஈக்ஷதி கர்மையுடைய சகான்றதுக்கு சூத்திரார்த்தம். அடுத்த அதிகரணத்துல தஹரந்தியை விசாரிக்கப்படும். சாந்தோக்கிய உபகரணத்தான், சாந்தோக்கிய உபகரணத்திலையும் பிரகதாரண்ய உபகரணத்திலையும் நிறைய வித்தியோகம் இருக்கு. அதுல சாந்தோக்கிய உபகரணத்துல ரொம்ப அதிக வித்தியம், ஏன்னா இது சாமவேதத்தினுடைய சாக்கர், சாமவேதத்தினுடைய உபரிஷத். நம்ம வந்து இதே இருக்கு, பிரகதாரண்ய உபகரணத்துக்கு சுக்ல எஜுர்வேதத்துக்கு, கிருஷ்ண எஜுர்வேதத்துக்கு தைத்திரிய உபனிஷத்து, அது மாதிரி இந்த இது இருக்கு சாமவேதம், அதுக்கு சாந்தோக்கிய உபகரணம் விசேஷம். இவைகள்ல சாந்தோக்கிய உபகரணத்துல சொல்லப்பட்டதுனால நிறைய வித்தியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சேவிச்சிருக்கோம் சாண்டில்ய வித்யா, அது மாதிரி இது ஜோதிர் வித்யா, அந்தராதித்ய வித்யா, அந்தரிக்ஷ வித்யா அதாவது அந்தஸ்த தர்ம உபதேச, உபகோசர வித்யா, சாண்டில்ய வித்யை, வந்து தகர வித்யை, ஏற்கனவே பூம வித்தியை சேவிச்சோம். இந்த மாதிரி நிறைய வித்தியைகள் படிக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த தகர் வித்தியன்றதும் ரொம்ப விசேஷமான வித்தியை. இது வந்து நிறைய இடத்துல வரும், நிறைய இடத்துல விசாரம் பண்ணிருக்கேன். இந்த தகர வித்தியை பற்றி நிறைய இடத்துல விசாரம் பண்ணிருக்கிறதுனால இந்த வித்தியை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப விசேஷம், ரொம்ப பெருசது தகர வித்தியன்றது. அதுலதான் ஏஷ ஆத்மா அபகத பாத்மா அபிஜராகாபத்தியும் அடிக்கடி வரும். நம்ம இந்த பாஷகார விசேஷத்தையும் இந்த அபகத பாத்மாஜிரோட அஷ்ட குணங்கள் இதுதான் உபயலிங்கம் சொல்ல போறோம். இது இங்கதான் இங்க படிக்கப்பட்டிருக்கு. உபயலிங்கம்னா என்ன அர்த்தம், ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன், ஹய பிரச்சனைகள். ஹேயம்னா என்ன அர்த்தம், நீதமானவைகள், நமக்கு தேவையானவைகள், தேவையற்றவைகள், அவைகளுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன்றது. இவை பாருங்க, அபகத பாத்மா பாவம் இல்லாதவன், நாமளும் பாவத்தோடு சேர்ந்திருக்கோம். விஜரகா நமக்கு ஜரம் இருக்கு, அவனுக்கு ஜரையிலே நடத்தும் வயசான கிழத்தனம், அது அவனுக்கு கிடையவே கிடையாது, நிச்சய உண சம்பந்தம் நடத்தும். அதனால பாருங்க அவகிட்ட பாத்மா விஜரகா விமர்த்தியோ, அவனுக்கு மரணமே கிடையாது, நமக்கு மரணம் இருக்கு, தேகத்தை விடுறோம். விசோகா அவனுக்கு சோகமே கிடையாது, நமக்கு சோகம் இருக்கு. அது மாதிரி விஜிகிஸ்தகா அவனுக்கு பசின்றதே கிடையாது, நமக்கு பசி இருக்கு. அது மாதிரி அபிபாசகா அவனுக்கு தாகமே கிடையாது, நமக்கு தாகம் இருக்கு, தாகம் நமக்கு இருக்கு. கடைசியில சத்தியகாமகம் சத்திய சங்கல்பகான் இருக்கு. இது சத்தியகாம பதமும் சத்திய சங்கல்ப பதமும் கல்யாண குணங்களை சொல்றது. மீதி ஆறும் ஹேய குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்றது. அதனால ஹேய பிரத்தினைக்கு கல்யாணிக்கு தானத்துவம் இதுதான் உபயலிங்கம். இத இந்த தக வித்தியகம் சொல்றது. இந்த உபயலிங்கத்தை மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாகத்தில் விசாரிக்க போற, ஆனா இந்த வித்தியிலே இது வருது. இது எப்படி வருது அப்படின்னாக்கா, இந்திரன் தேவ சுரர்கள் தேவதைகளுடைய சுரபதி சுரேந்திரன் பேர், தேவதைகளுக்கு தலைவன் இந்திரன், அசுரர்களுக்கு தலைவன் விரோசனன். இவா ரெண்டு பேரும் பிரஜாபதிக்கிட்ட போனா போய் சேர்த்தா எங்களுக்கு உபதேசம் பண்ணு. அவர் என்ன பண்ண உபதேசம் பண்ணார் சார், உபதேசம் எப்படி பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த உடம்பு இருக்கோங்க நல்லா அலங்கரிச்சுண்டு ஒரு கண்ணாடியில கணக்க
நம்ம முகத்தை பார்த்துட்டோம், நம்ம உடம்ப பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருப்போம்? என்ன அலங்கரிச்சு பார்த்துட்டோம்னாக்க ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் நமக்கு பிடிச்சது, நமக்கு பிராப்தியம் இதுதான் அப்படின்னு முதல்ல உபதேசம் பண்ணார். உடனே விரோஜனன் வந்தோம், நல்லா அலங்காரம் பண்ணிட்டோம், ரெண்டு கண்ணாடியில் பார்த்தோம், ரொம்ப அழகா இருந்தது. என்ன ஆபரணங்கள், என்ன அசுர அசுர பதி, அசுரர்களுக்கு தலைவன் யோ, அசுரர்களுக்கு அரசன், அதனால அவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டான், அவனுக்கு ரொம்ப அழகா போயிடுச்சு. அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதான் நமக்கு லோகத்திலேயே ரொம்ப பிராப்தியம், முக்கியமானது இதுதான் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டான். ஆனா இந்திரனுக்கு திருப்தி இல்லை. திருப்தி இல்லாததுனால இதை காட்டிலும் வசதி இருக்கு இல்லையா அப்படின்னு அவன் கேட்கணும் பிரஜாபதிய. அவர் என்ன பண்றாருனாக்க, வரிசையா மனசை சொல்லுவார், இந்திரியங்களை சொல்லுவார், புத்தியை சொல்லுவார், எப்ப சொன்னாலும் அவனுக்கு மனசுல திருப்தியே இல்லை. இப்படி திருப்தி இல்லாததுனால இவன் வந்து கேட்டானோ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே சிஷ்ய லட்சணம் சொல்லிட்டு அவன் தேசிய ஞாபகம் என்று சகிக்கிறார். பிரஸ்னக்கார பிரதீட்சா அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த ஆச்சாரியன் நமக்கு சொல்லி தர்ற சமயத்துல என்ன கேள்வி கேட்கலாம், எப்படி சந்தேகம் கேட்கலாம், எப்படி ஆச்சாரியரை மடக்கி அபூர்வ விஷயங்கள்லாம் கிரகிக்கலாம். மடக்கிறதுன்னு என்ன அவமானப்படுத்துறது இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டா இருந்தோம்னாக்கா அவர் அபூர்வமான விஷயங்களை சொல்லுவார், அப்பதான் விஷயம் வரும். சுவாமி வந்து இது காலக்ஷேபம் சாக்கிட்டு நாங்கெல்லாம் கேள்வி கேட்டோம்னா போறோம், நன்னால சுச்சி கேட்ட கேள்வி. சுவாமி வந்து அந்த சமாதானம் சாய்ச்சாரு, சமாதானம் சாய்க்கிற அழகுதான் இன்னைக்குமே அழகு. கேள்வி கேட்கறது எத்த வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்டுடலாம், ஆனா அதுக்கு பதில் சொல்றது இருக்குதே. முதல்ல எப்படி சுவாமி சாய்க்கிறது தெரியுமா பதில், நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அதை ஒரு வாட்டி அப்படியே திருப்பி சொல்லுவார் சுவாமி, சொல்லிட்டு அதன் பிறகு சமாதானம் சாய்த்தார். ஏன் அப்படின்னாக்க, நீ கேட்ட கேள்வி இதுதானா, நான் சரியா கிரகிச்சுருக்கலாம்னு பார்த்துக்கோ அப்படின்னு திருவள்ளம் சுவாமிக்கு. ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டு அவர் பெரிய நம்ம கேள்வி அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு பதில் சொன்னான்னாக்கா நம்ம ஒன்று கேட்டானா அவர் ஒன்று சொல்றாரு அப்படின்னு நினைச்சுருவோம். அதனால சுவாமி என்ன பண்ணுவே, நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விக்கு திருப்பி அவர் சொல்லு கேள்விய அனுவாதம் பண்ணிடுவார், பண்ணிட்டு அதன் பிறகு சமாதானம் சேர்ப்பார். நம்ம அகலகலமா ஏதாவது கேள்வி உடனே சுவாமி அங்கேயே மிஸ் ஆகிடும், இந்த மாதிரி ஏராளமா கேள்வி கேட்கிறீடா அப்படின்னு சுவாமி கேட்டோம்னாக்கா, ஆனால் நல்ல கேள்வியாக திருப்பி அனுவாதம் பண்ணி சமாதானம் சேர்த்தார். இதுதான் ஆச்சாரியாருடைய நல்ல பத்தனை. இப்போ இவன் இந்திரன் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே வரா, கேட்டுட்டே வந்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. யாருக்குன்னா இந்த பிரம்ம பிரஜாபதி, அவர் சில பேர்ல சொல்றா பிரஜாபதின்றதுனால பிரம்மா சொல்லப்படல, பிரம்மா சொல்லப்படல காசிய பிரஜாபதி இல்ல வேற யாரோ ஒருத்தர் அப்படின்ற கிடையாது, பிரம்மா தான் அது, சதுர்முக பிரம்மா தான் அப்படின்னுட்டு. அது ஏன் அப்படி சதுர்முக பிரம்மான்னு நாங்க நினைச்சுட்டோம் வச்சுட்டோம்னாக்க, அங்க இது இருக்கு ஸ்ரீமத் ரகசத்திரி காலத்துல ஒரு சிஷ்யன் வந்து சேவிச்சான்னாக்க அந்த சிஷ்யனை பரீட்சை பண்ணிதான், பரீட்சை பண்ணிதான் அவனுக்கு வித்தையை உபதேசிக்கணும். அதுக்கு உதாரணம் சுவாமி சாய்க்கிற, இந்திரன் வந்து பிரம்மா கிட்ட கேட்க பிரம்மா என்ன பண்ணாருன்னா சிஷ்யன் வந்தவரையும் லாபம்னு உபதேசம் பண்ணிட்டான். பண்ணிட்ட உடனே அவனுக்கும் அவன் பாட்டு என்ன பண்ணாரோ உபதேசம் வாங்கிட்டா என்ன பண்ணலாம், அதன் படி நடக்க முடியும், அவன் இவ உபதேசம் வாங்கிட்டு ஒன்றும் நடக்காம போயிட்டு வந்து எதுவுமே பண்ணல. அதனால என்ன எடுத்து இந்திரனுக்கும் ஞானம் போய் உபதேசத்து இவருக்கும் ஞானம் போயிருக்கும் ஆச்சாரியருக்கும், அதனால அது தவறு. அங்க வந்து இந்த இந்திரனையும் சதுர்முக பிரம்மாவையும் அங்க உதாரிக்கிற சுவாமி சேதுங்க, அதனால அது தக வித்தியன்னு சொல்லாட்டா கூட தக வித்தியில்தான் இவன் வந்து இந்திரன் அவர் கூப்பிடுறாரு, ஏ மகவண்ணு அப்படின்ற மகவண்ண அப்படின்னா இந்திரனை கூப்பிடுறது மகவா அப்படின்னு பேரும், அதனால இந்திரனுக்கு உபதேசிச்ச அந்த இந்திரன் அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டான். அதனால இந்திரன் வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே இவன் சொல்ற இதன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இவன் கேட்ட உடனே அதுக்கெல்லாம் பதில் சொல்ற. அப்படி பதில் சொன்னதுனால இவனுக்கு வந்து
அந்த விரோசனன் என்ன பண்ணா, வெறும் சரீரத்தையே இருக்கிறாண்டு அவன் போயிட்டான். ஆனா இவ அப்படி இல்லை, இந்திரன் எல்லாத்தையும் கேட்டுட்டான். கேட்டுட்டு இந்த வாக்கியங்கள்லாம் அவர் சொல்ற என்ன வாக்கியம், ஆக எதிரம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தர ஆகாச தஸ்மின் யதந்த ததன்வேஷ்டவ்யம் வாக்கியம். அது இது வந்து நமக்கெல்லாம் கூட தெரிஞ்ச ஒரு வாக்கியம் இருக்கு, தத்ராபி தஸ்ரம் ககனம் விசோக தஸ்மின் யதந்த ததுபாசிதவ்யம் சம்பாவனை எல்லாம் பண்ணச்சு இந்த மந்திரத்தை சொல்லுவா. பேதிரியவர்களிடத்துல மூணு இடத்துல அந்த தஹர வித்தியம் இருக்கு, அதாவது வரதாரண்யத்தில் இருக்கு, இந்த இதுல இருக்கு, சாந்தோக்கிய ஒரு இடத்துல, தைத்திரிய ஒரு இடத்துலயும் இருக்கு. அதுல தைத்திரிய ஒரு இடம் இந்த வாக்கியம் தஸ்மின் தஸ்மின் இது வந்த சதுபாகு தவியம் அப்படின்னு தஸ்ரம் தஸ்ரம்னு சொல்றாங்க. தஸ்ரம் விபாப்மம் பரவேஷ்ம பூதம் எத்புந்தரீசம் புறவந்த சுத்தம் தத்ராபி தஸ்ரம் ககனம் விசோக தஸ்மின் எதந்த ததன்வேஷ்டவியம் அப்படின்னு அங்க சொல்றது. அத மாதிரி இங்கேயும் இங்க பாருங்க, அத எதிரம் எது இதம் எந்த இந்த எந்த இந்த என்ன பிரசித்தமானது எல்லாருக்கும் தெரியும். இந்த உடம்பு நமக்கு எல்லாம் உடம்பு தெரியும் வேண்டும், இதுதான் இந்த உடம்பு, இந்த சரீரம் நமக்கு நீச்சமான உடம்பு, ரொம்ப அழுக்கான உடம்பு. ஆனால் சர்வேஸ்வரனுக்கு எப்படி இருக்கான் தெரியுமா, இது பிரம்மபுரமானது. எதிரம் அஸ்மின் பிரம்மபுரே இந்த பிரம்மபுரத்துல பிரம்ம எழுந்துள்ள இருக்கிறதுனால இது பிரம்மபுரமா இருக்குது, பிரம்மத்துக்கு இருப்பிடமா இருக்குது பிரம்மபுரே. அந்த பிரம்மபுரத்துக்குள்ள உடம்புக்குள்ள தஹரம், தஹரம்னா இந்த இடத்துல சிறுசுன்னு இருக்கும், சின்னதா இருக்கு, அல்பஸ்தானம் பரிமிதமான இடம். எது புண்டரீகம், அதாவது தாமர குற்றம் மாதிரி சின்னதா ஹிரதயம் இருக்கும், அது தஹரம் புண்டரீகம். அதுதான் வேஷ்ம, இந்த பிரம்ம இருக்கிறது அதனுடைய பிரம்மபுரம். பிரம்மத்தினுடைய ஊருங்கிறது எது, நகரம்னாக்கா நம்ம உடம்பு தான். நம்ம உடம்புல அதுக்குள்ள ஹிரதயம் தாமர குற்றம் மாதிரி சிறிய அளவுல இருக்குது, அதுதான் அவனுடைய வேஷ்ம இருப்பிடம், இருக்கும் இடம். சரி, பிரம்மபுரம் அதுல இருப்பிடம் அது, அது யார் இருக்க, தஹரஹ அந்தர ஆகாச, தஹரஹ அந்த, அதாவது ஆகாசம் தஹராகாசம் பேருது, தஹராகாசம் உத்தரத்தம் உள்ள இந்த வேஷ்மா இந்த இருப்பிடத்துல, அதாவது ஹிருதய குகையில அவன் தஹராகாசம் உத்தரத்தான். தஸ்மின் எதன்பக அந்த தஹராகாசத்து உள்ளே என்ன இருக்கோ அது அது அன்வேஷ்டவியம், தத்வாக விஜிஜாசித்தவியம், அதாவது தஹராகாசனையும் இது பண்ண உபாசிக்கணும், அந்த தஹராகாசனுக்குள்ள என்ன இருக்கோ அதையும் உபாசிக்கணும். இதுதான் இந்த வாக்கியத்துல அர்த்தம். இந்த வாக்கியத்தை வச்சுருந்தான் இங்க விசாரம் பண்ண போறா, இந்த தஹராகாசன் யாரு, தஹரஹா அல்லது தஹரஹா எப்படின்னு சொல்லப்படுறவன் யாரு, தஹராகாசன் சிறிய ஆகாசம். அந்த சிறிய ஆகாசம் எப்படிப்பட்டதுன்னாக்கா பெரிய ஆகாசமாக இருக்கு, யாவான்வா அயம் ஆகாசா தாவானீஷோ அந்தரல்லையே, இந்த லோகத்துல நம்ம பார்க்கிறமே ஆகாசம்னு அது எப்படி அவிச்சிருக்கிறதோ அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கானே அவன், அந்த ஹிருதயத்து குகையில இருக்கிறவன் அதை மாதிரி பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு அவன் ஒத்தியா சொல்றது. இந்த தஹராகாசன் யார், ஜீவனா ஒரு அச்சேதனமான ஆகாசமா அல்லது ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு விசாரணை போற, அது ஸ்லோகத்தை வச்சு பார்ப்போம். இப்போ ததன்மேஷ்டையும் அந்த தஹராகாசனையும் உபாசனம் பண்ணணும், அவனுக்குள்ள இருக்கிறதையும் உபாசனம் பண்ணணும். சரி, இது வந்து இது பரமாத்மா, இந்த தஹராகாசம் பரமாத்மா நம்ம சித்தாந்தம் பண்ணப்போம். அந்த சித்தாந்தம் பண்ணச்ச ஏன் ஒரு பூதாகாசத்தை லோகத்துல ஆகாசன்றது அதுதான் அறிஞ்சு போட்டுனேன், அதையே அறிஞ்சு போட்டு அதையே வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அது தவறு. ஏன்னா அப்போ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம் இருக்கு, அது எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த மாதிரி
இந்த இதய குகைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்க நகராகாசம், அவனும் அந்த மாதிரி இருக்கான். அதாவது என்ன அர்த்தம், மூர்த்தி வந்து சிறியதா இருக்கு, கீர்த்தி ரொம்ப பெருசா இருக்குன்னு அர்த்தம். அவனை நம்மளை அனுகிரகிக்கணும் அப்படின்றதுக்கோசம் ரூபம் எடுத்துட்டு இருக்கான் அவன். அவன் இத்தனுண்டாவது அவன் பரமாத்மா. ஏற்கனவே நம்ம சாண்டில்யத்தில பார்த்தோம் பாருங்கோ, அனியான் திரீஹேத்வா திரீஹேர்வா, அதனால ஜாயான் பிருவியாக நீஹீர்க்கே நெல்லு, அதற்காக ரொம்ப சூக்ஷமா இத்தனுண்டா இருப்பான் பகவான். அதே மாதிரி இந்த பிருத்திவி ஆகாசம் அதெல்லாம் காட்டு ரொம்ப வியாபிச்சிருப்பான் அவன். ஏன்னா அவன் சக்தி, அவனால எல்லாருமே வியாபிச்சிருக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப சூக்ஷமாக இருக்க முடியும் அவனால. அதுதான் சொன்ன அந்த பயிற்சி பக்தர்கள் வியாப்தி நாராயண பக்தர்கள். அதனால என்ன நம்ம சைக்கிற இந்த என்முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல்முடிவு காணேன் தான் சொல்லுவதன் சொல்லுகிறேன். இது எப்பேற்பட்டது, என் உடம்புல நான் இருக்கேன், இந்த உடம்புக்குள்ள இது அணு, எனக்கு ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை. நீ பெருமானுக்கும் ஆரம்பம் கிடையாது முடிவும் கிடையாது. ஏன்னா பிரம்மாண்டமா எழுந்துள்ள இருக்கான், எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு யாருக்கும் தெரியாது பகவான் விபுன்றதுனால. அது மாதிரி அணுவா இருக்கிறதுனால இவனுக்கும் ஒரு முடிவு கிடையாது, இவனுக்கும் ஒரு ஆரம்பம் இல்லை, ரொம்ப சூக்ஷமா இருக்கும். ஊசி முனை இருக்கே, ஊசியினுடைய முனை இருக்கே, அது எவ்வளவு கூர்மையா தூண்டு இருக்கும், அத நூறுல ஒரு பாகம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கான் இவன். அதே மாதிரி அத இன்னொன்று ஒண்ணு சொல்றது, நெல் இருக்கு இல்லையா, நெல்லுல தூண்டு ஒண்ணு இருக்கும் மேல குத்தம் அப்படியே, அது அத நூறுல ஒரு பாகம் பண்ணா எவ்வளவு இருக்கும், அதுல ஒரு நூறுல ஒரு பாகம் பண்ணா எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரி இருக்கான் இவன் சூக்ஷமாக. அப்படிப்பட்ட உடம்புக்குள்ள எழுந்துள்ளான் பரதராஜன் சுவாமி சாய்க்கிறார். அவுதன்மதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாக்கேச திவ்ய சதனே தவச பரஸ்தி. நீ எப்படி இருக்க தெரியுமா, அவுதன்மதே கஷீரசாய இருக்கிற அற்புதமா இருந்துள்ள இருக்கிறேன், மகதி சத்மனி அற்புதமான பரமபுரத்தில் எழுந்துள்ள இருக்கேன், தமச பரஸ்த தமச பரமோதாத்தா சங்கச்சக்கரகராதர. ஏன்னா தமசெல்லாம் தாண்டி அப்ராகிருதமான லோகத்தில் எழுந்துள்ள இருக்கேன், ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய ஆதித்ய மண்டலத்தில் இருந்துருக்கு. அப்படிப்பட்டவன் நான், எப்படிப்பட்டவன், அந்த கலைபரமிதம், இதுதான் சாய்க்கிற அந்த கலைபரமிதம் சுஷிரம் சுசூக்ஷ்மம், ரொம்ப பெருசு. ஏன் மோசமான உடம்பு, மோசமான உடம்புல ரொம்ப சின்ன ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன், என் உள்ள உள்ள போனேன். ஜாதம் கரிசு கடன் ஆதரநாஸ்திரம், உனக்கு எப்படி இவ்வளவு சோசியலிசம் இறங்கி வருது அப்படிங்கிற நகர வித்தியாசம் சொல்றது. அவ்வளவு பெரியவன் அவங்கிட்ட இல்லாததே கிடையாது. அதுவத்திரம் ஆகாசம் உண்டியான்னா இன்னும் சொல்லிட்டே போறது. உபய அஸ்மின் ஜாவா பிருதிவி அந்தரே சமாஹிதே, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த இந்த நகர ஆகாசம், அதுக்குள்ள ஜிலோகம் பிருதிவி, அது மாத்திரம் இல்ல அக்னி வாயு சூரியன் சந்திரன் எல்லாருமே வித்யுத் மின்னல்கள் நட்சத்திரங்கள் அனைத்தும் இவங்கிட்ட சேர்ந்திருக்கிறது. ஆசிரியிருக்கு உபே அஸ்மின் ஜாவா பிருதிவி அந்தரேவ சமாஹிதே உபௌ அக்னிஸ்ய வாயுஸ்ய சூர்யா சந்திரமசா உபௌ வித்யுன் நட்சத்திராணி ரக்க சுருடப்படுது. எச்சாஸ்ய இஹ அஸ்தி எச்ச நாஸ்தி சர்வம் ததஸ்மின் சமாஹிதம். இவரு இவங்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ, வெளியில எரியதெல்லாம் இல்லையோ, எல்லாமே இவங்கிட்டயே சேர்ந்துருது தகராக அப்படின்னுட்டு அவ்வளவு அழகா இருக்கு. நான் அது மாத்திரம் இல்லை, லோகத்துல நிறைய நம்ம ஆசைப்படுறோம், எத்தனையோ ஆசைப்படுறோம், ஆனா எதுவுமே நடக்கிறது இல்லை. நூறு வஸ்துக்களை ஆசைப்பட்டோம்னாக்கா ரெண்டு வஸ்து கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். ஆனா அதெல்லாம் மனோரதங்களாக இருந்தா கூட இந்த பகவான் இருக்கான தகராகாசன் அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு போறோம், உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதனால அவனையே போய் அடைஞ்சிருங்க, எல்லா போக்கியமும் அவங்க கையில இருக்கு, எல்லா போக்கியமும் அவங்க கையில இருக்கு. அதனால அவங்ககிட்டயே போய் நாம எல்லாத்தையும் கேட்கணும். அஸ்மின் காமா சமாஹிதாக, இவங்கிட்டதான் நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அதே இருக்கு.
காமங்கள்லாம் அவங்கிட்டதான் இருக்கு. என்னது காமங்கள் அப்படின்னாக்கா அந்த கல்யாண குணங்கள், ஏச ஆத்மா அபகதாத்மா விஷயோகிதாமா சத்தியசங்கல்பா, அதே எப்பிரமாணம் சச்சா இருக்கிற இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் அவங்கிட்ட சேர்ந்திருக்கு. அப்படி சேர்ந்திருக்கிறதுனால அதை தெரிஞ்சுட்டான்னா போருமா, அதனே பகராகாசத்தை உபாசிக்கணும். அத மாதிரி இந்த கல்யாண குணங்கள், ஏன்னா அவன் கேட்கிறான் இது என்னவோ நீ அப்போது அன்வேஷ்டன்னு சொன்னீங்க, உள்ளுக்குள்ள என்னவோ இருக்குன்னுட்டு, அது என்னது அப்படின்னாக்கா அவனுடைய கல்யாண குணங்கள் தான். ரஜன் இங்க வாக்கியம், ஏ ஏக ஆத்மான மனவித்ய விரஜந்தி ஏதாந்த சத்யான் காமான் தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. அவரு இவனை கணக்க இந்த ஆத்மாவை உபாசிச்சு அதே மாதிரி இவனுடைய உள்ளுக்குள்ள இருக்க காமங்கள், காமங்கள்ல கல்யாண குணங்கள் அர்த்தம், திருக்கல்யாண குணங்கள். பாஷகார் பயக்கிறார் காமியம் பிரீதி காமாக கல்யாண குணாக அடிக்கடி பயக்கிறது சுவாமி பெருமாள். அதனால ஏதோ ஆசைப்படப்படுறது பெருமாள் கிட்ட கல்யாண குணங்கள் தான். அந்த கல்யாண குணங்களை எல்லாத்தையும் அடைஞ்சு விடுறான இந்த முக்தன், சகராகாசனையும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அதை ரெண்டுத்தையும் உபாசித்தான்னாக்க அப்புறம் இவனுக்கு என்ன தெரியுமா, இவன் வந்து லோக சர்வேகளோ பேரு காமச்சாரோ பண்ணி அனைத்து லோகத்திலையும் இவன் காமச்சாரம், நாமெல்லாம் காமச்சாரம், காமச்சாரம்னா இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போறது, அது இல்லையே நமக்கு கர்மாதீனமா தான் நம்ம கலந்துரும். ஒரு சின்ன திருஷ்டாந்தம், ரொம்ப அழகான விஷயம், அதாவது பகவத் சங்கல்பம் ஒன்னு இருந்து விரும்பிச்சுக்கோங்கோ அதை யாருமே ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், அந்த காலத்துல முக்குவரிஷிங்களுடைய காலம், முக்குவரிஷிங்கர் வந்து இங்க அவருடைய திருக்குமாரர், ஒரே குமாரர் தான், ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு குமாரர் வந்து முக்கூர் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் பரமை காந்தினா பரமை காந்தியின் மகன், இந்த ஊர் காஞ்சியவரத்துல இருந்து இருந்தார், காஞ்சியவரத்துல இருந்த அகோகலோட இருக்கு, அதுக்கு அவர் ஆராதகர் முதல் கிடைச்சார் காஞ்சியவரத்து. குடும்பம் இருக்கு, ஒரு பொண்ணு நாலு பிள்ளைகள், பேச முதலகர்த்தான் பேர், இங்கேயும் ஆரோட்டியும் பணத்துக்கு போக மாட்டார், ஐஷங்கர் திருநஷ்டத்துக்கு வந்து வருவார், சம்பாதனம் அழைக்க மாட்டார், எதுவும் தெரிவிச்சுட்டு திருநஷ்டத்துக்கு வந்துடுவார். சுவாமியோ அவர் யோகி மாதிரி இருந்தேன், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். தீபாவளி சுத்தம் பிறந்தோம் இதான் தீபாவளி வந்துருச்சு. இந்த தீபாவளி வர்ற சமயத்துல குழந்தைகள்லாம் ஆசைப்பட மாதிரி, அதுவும் ஒரே பொண்ணு நாலு பிள்ளைகள், அவள் என்ன பண்ணினாக்க பாப்பா சின்ன வாங்கி கொடு, பட்டாசு வாங்கி கொடு, கொஷன் பண்ணி இப்ப கேட்கறதுங்கோ, சரி யாராலையோ கடன் கேட்டு பார்த்து குழந்தைகள்லாம் கேட்கறது யாரும் கடன் தரல இல்லை இல்லைன்னு விட்டாங்க. ஏன்னா இவர் திரும்பி வேறு எல்லாம் சந்தேகம் இருக்கும் இல்லையா, பணமே இல்லையா. அந்த சமயத்துல என்ன ஆச்சு, இவர் சொல்லிட்டேரோ சங்கல்பம் நம்ம குழந்தைகள் ஈரோ அதுக்கு ஒரு வெள்ளத்தை போட்டு ஒரு பாயசம் விடு அதை சாத்தி போட்டோம் அப்படின்ட்டான். அது மாதிரி கஷ்டப்பட்டு நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு அரசாங்க முன்னு போயிட்டு சரி அவ்வளோதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனா ஈஸ்வர் சங்கல்பம் பாருங்கிறோம், வெள்ளிவாணி சங்கர் பூர்வாசிரமம், அவர் இந்த பக்கத்துல வந்தவாசி பக்கத்துல செய்யாருன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் கிராமத்துல ஏதோ ஒரு சேவாகம் என்னவோ கோஷ்டி அதுக்கு அவர் போயிருக்கார். வெள்ளிவாணி சங்கர் பூர்வாசிரமத்துல வெள்ளிவாணி சுவாமி அங்க இருந்து இருக்க அவன் என்ன பண்ணான்னாக்க சம்பாவனெல்லாம் பண்ணான், பண்ணிட்டு இவர் முத்திரகர்த்தா கொஞ்சம் காஞ்சி வருஷத்துல ஐஷங்கர் திருக்குமார முத்திரகர்த்தா வாழ்ந்துருக்க அதனால இந்த முத்திரகர்த்தாவுக்கு சம்பாவனை கொடுங்கோ அப்படின்னு இவர்கிட்ட குடிச்சுட்டான். இவர் என்ன பண்ண செய்யாருக்கு வந்த வந்துட்டு மெட்ராஸ் பஸ் கிடைக்கணும், அவருக்கு மெட்ராஸுக்கு பஸ் ஏறி சென்னைக்கு போயிட்டோம்னாக்கா அங்கே போய் திட்டம் மட்டும் செய்யணும் அவர் அதை அமைச்சு. அதனால காத்துட்டு இருக்க பத்தாச்சு பத்தராச்சு பதினொன்னாச்சு பதினொன்றாச்சு பஸ் வரல, அதன் பிறகு எப்ப பஸ் வந்து எப்ப ஏறி திருப்பி மெட்ராஸ் போய் அங்க ரெண்டு மணிக்கு போய் அதுக்கு திட்டம் மாதிரி ஆறாம் மணிட்டு அம்சேனாலும் நழி ஆகிடும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நேர காஞ்சிபுரத்துக்கு வந்து இறங்கிட்டாரு, வாசிக்கு அகோகலத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு அவர் சுவாமி இருந்தார், சுவாமியோட திருக்குமாரன் கோயில் எங்களுடைய திருக்குமாரன், அவர்கிட்ட இந்த சுவாமி என்ன பண்ண இந்த மாதிரி கோஷ்டிக்கு போனேன், அவ தேவரை சுமப்பிக்கு சொன்னா அடுத்த வாரம் வரச்சு ஏதாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் வந்து ஊருக்கு போனோம்னு பார்த்தா மெட்ராஸ் பஸ்ஸே கிடைக்கல,
முடியல, ரொம்ப நாழிகை எடுத்துரும், சாப்பிட அவனுக்கு முடியல, ஊருக்கு போய் சாப்பிட்றது ஆறாம் தான் நாழி வேணும், அதான் இங்கே வந்துட்டேன், அது புஷ்கரனைக்கு போய் திருத்தான் மாட்டு வரேன், சீக்கிரம் தள்ளி பண்ணி வை அப்படின்னு சொல்லிவிட்டோம். நேராக அந்த குழந்தை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த சுவாமி பெருமாள் ஒன்று தான் நம்பினேன், அவருக்கு தயாரித்து வேறு பெருமாள் தெரியாது, அது மாதிரி ஆராத்திரி இருக்கின்ற சிங்கம் அவருக்கு அப்படி பண்ணுவேன். அந்த தேவத்தினுடைய அனுகிரகம் பார்க்கிறோம், அந்த ஐஸ்வர்யர் மலைக்கு போ மெட்ராஸுக்கு போக வேண்டியவர் அப்படிங்கிற விஷயங்கள் பூராஷ்டிரத்தில் அவர் இங்கே கொண்டு வந்து நிற்கிட்டு அந்த கோஷ்டி சொப்பாவே அவர் கொடுக்க வச்சுது, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சாயங்காலம் அந்த மாமியார் தெரியாது குழந்தைகளுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுத்து பட்டாசு வாங்கி பட்சணம் பண்ணி அற்புதமாக தீபாவளி நடந்துடும். எதுக்கு சொல்லுவேன், இந்த பகவத் சங்கத்திருந்தால் தான் நடக்கும், அதுவும் அந்த கர்மாவை வந்து விளையாடும், நம்ம சுகம் பண்ணியிருந்தோம்னாக்கா நல்லது வரும், கெடுதல் பண்ணியிருந்தோம்னாக்கா கெடுதல் பண்ணணும், பிரத்யட்சமாக இது பார்த்துருக்கலாம் இது சொல்லியிருக்காது, அந்த மாதிரி பெரிய மகான். அதனால் இங்கே ஒரு கர்மடனாக இருந்தாலும் கர்மாதீனமா அவனுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது, ஆசை பண்ணிட்டேரவர் தன் குழந்தைய வித்தை வாங்கி கொடுக்கணும் அத்தை வாங்கி கொடுக்கணும்னு, ஆனால் அது கிடைக்கல. ஆனால் பகவத் சங்கல்பம் ஒன்று இருக்கு, பரமேஸ்வாதிகள் வாழ்ந்தார் பிரமாண்டம் பரத்து முகத்தவர், அதனால அவருக்கு வந்து அந்த மாதிரி கிடைச்சிதான், அதை மாதிரி கிடைச்சது பண்ணி நேரம். அதனால இந்த தகரத்தை அனுஷ்டிக்கிறவன் இருக்கானே அவன் கணக்க அனுஷ்டித்தான்னாக்கா பெருமானுடைய கல்யாண குணங்களை எப்பொழுதும் அனுபவிச்சுண்டு எல்லா லோகத்திலையும் சேத்தையா சஞ்சரிப்பான், அவனுக்கு பிராகிருத மண்டலம் கூட நித்திய பூஜையா மாறிடும், வைகுண்டமாகவும் தம்மூர் எல்லாம் அப்படிங்கிற நம்ம ஏன்னா நம்ம பார்வையில தான் இருக்கு, பார்வையில தான் இருக்கு எதையுமே, பார்வையில என்ன அர்த்தம், நமக்கு இந்த பிராகிருதமான கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு லோகமே எப்படி இருக்கும், அதுவே சிவை குண்டம் சுவாமி சாரிக்கிறது தான் சொந்தே பிரசீதசி தவாஸ்தி சமீபத்தே, எத்தனை கண்டிஷன் பெருமாளுக்கு பார்த்தேன், ஒரு சுத்த பக்தால தான் இதெல்லாம் பண்ண முடியும், சொந்தே பிரசீதசி நீ கணக்கே என்னை அனுகிரகிக்கணும், தவாஸ்தி சமீபத்தை பக்கத்தில் நான் இருக்கணும், அது மட்டுமா சுவையஸ்தி பக்தி அழகா உங்கள்கிட்ட தோஷமற்ற பக்தி இருக்கணும், எனக்கு தோஷமற்ற பக்தின்னு என்ன அர்த்தம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது, உங்ககிட்ட அசஞ்சலமான பக்தி, வேற எந்த பிரயோ அனன்ய பிரயோஜனமா பக்தி பண்ற பாருங்கோ அது சுவையஸ்தி பக்தி அழகா கரி செய்யலாது, அது மட்டுமா சம்சத்தியதே இருந்து தாசுதனஸ்திரியா ஸ்ரீவிஷ்ணுவோட சேர்ந்து நான் அர்த்தம் ஸ்ரீவிஷ்ணுவால் விட்டு தெரியக்கூடாது, எனக்கு ஸ்ரீவிஷ்ணுவோட விமனஸ்தம் வரக்கூடாது, அதாவது சண்டை வரக்கூடாது, ஏன்னா அதை படித்து வச்சுட்டாங்க சுவாமியை அப்படி பரம பரமகாந்தியான சுவாமி இருந்தியும் அந்த மாதிரி வேண்டிக்கிறார். அப்போ சம்சாரேஷ பகவன் அப்போ வர்க்கிய இந்த சம்சாரமே எனக்கு மோட்சமாக போயிடும், அதனால அவர் கவலையே படலை, அனந்தாழ்வான் புஸ்தத்தை படிச்சுட்டு இருக்க பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் பாம்பு படிச்சு விட்டவர், ஆனால் கவலையே படலை, நேரம் உள்ள போய் திருவேங்கனமுடையான் சமர்ப்பிச்சார், திருவேங்கனமுடையான் கேட்டார், அதுதானே பாம்பு குடிச்சு விடுத்து வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா, எதுக்கு புஸ்தத்தை படிச்சு நீங்க சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு, அதுக்கு இவர் சொன்னார் பாம்போட வீரியம் அதிகம் இருந்ததுன்னாக்கா அங்க கைங்கரியம், என்னுடைய வீரியம் அதிகமா இருந்தது இங்க கைங்கரியம், எத்தனைப்பட்ட யோகிகள் வாழ்ந்தாலும் பாம்போட வீரியம் அதிகமா இருந்தாலும் போயிடுவேன், போயிட்டு வந்தா பரமபுர பிராப்தி அங்க வந்து உனக்கு நான் பன்னாடு கொடுக்க போறேன், இப்போ என்னுடைய வீரியம் என்னுடைய கர்மாக்கெல்லாம் பலவத்தா இருந்ததுன்னாக்கா இன்னும் இங்க நான் இருக்கும்படியா இருக்கும், அதனால இங்க கைங்கரியம் கிடைக்க போறது, கைங்கரியம் ஒண்ணுதானே இங்க திருவேங்கனுடையா அங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவர் தான் இருக்கான் அவர் தவா செய்யும் அவருக்கு வந்துட்டு போறேன், அதனால நான் என்னக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு அனுப்பாரு. அந்த மாதிரி இப்படித்த மகான்கள் நம்ம சம்பிரதாயத்தில் இருந்து இருக்கா, அதனால இவெல்லாம் வந்து காமச்சாரம் பகவான் தன் இஷ்ட சுதந்திரமா இவெல்லாம் பிரவர்த்திப்பா, இவெல்லாம் சுத்தமே கற்பாளா மாறிடுவா, அதுதான் இது அந்த மாதிரி வரப்போறது. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பிரஜாபதி என்ன பண்ண போற இவருக்கு இந்திரனுக்கு உபதேசம் பண்ண போற, திரும்பவும் அவர் என்ன உபதேசம் வருவனாக்கா இந்த ஜீவன் இருக்கான் இல்லையா அவனுக்கும் இதே சுரூபம் அஷ்ட குணங்கள் உண்டு, பெருமானை சொல்லச்சே ஏஷ ஆத்மா அபகத பாத்மான் அங்க வாக்கியம், ஜீவனை சொல்லச்சே ஏ ஆத்மா அபகத பாத்மான் ஏக ஆத்மா அபகத பாத்மா அப்படின்னு வரும், என்ன அது திருப்தி சொல்லிட்டு போயிட்டார்,
இந்த பிரஜாவில் இன்னொரு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொறுப்பிச்சு கேட்பான் ஜீவனுக்கு அது புரிஞ்சோ. அதனால முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னது எல்லாம் ஜீவன் தான், அதனால தகரா காசுன்றவன் ஜீவனாவே இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்பான். அது வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, இந்த இது இந்த பின்னாடி சொன்ன ஏன் ஆத்மா ஆரம்பிச்சது எட்டு குணங்கள், அது முக்தி திசையில சொல்றது. முன்னாடி ஏஷ ஆத்மான்னு சொன்னது பரமாத்மாவுடைய சுரூபத்தை சொல்றது. அதனால அது வேறு இது வேறு, ஜீவனுடைய சுரூபம் வேற பரமாத்மாவுடைய சுரூபம். பரமாத்மாவுனது பரமாத்மாவுடையது நிருபாதிகமான அஷ்டகுணகர்த்தம். இவன் இவனுக்கு அப்படி இல்லை சோபாதி. சோபாதி என்ன அர்த்தம், ஒரு உபாயத்தை ரொட்டிச்சாக்கா அதன்றிருக்கு பாபங்கள்லாம் போய் மறைஞ்சிருந்தது திருப்பி வெளில வருது. அதனால இது விசேஷமானது. அதுதான் சொல்லப்படுறது. இப்படி வரிசையா சொல்லி தவிர ஏகவன் குசாதகா அஸ்மா சரீரா சுத்தாய பரஞ்சோதி குசம் பத்திய சுவேனரூபையின் அவிஷ்பத்தியதே முடிய போகுது. அதனால எந்திரமானாலும் அனுகிரகிக்கப்பட்டவனாக இவன் இந்த நீச்சமான சரீரத்திலிருந்து கிளம்பி பரஞ்சோதிஸ்தான எந்திரமானத்தையும் அனுபவித்து போறான். சுவேனரூபையின் அவிஷ்பத்தியதே தன்னுடைய சுரூபம். தன்னுடைய சுரூபம்னு என்னது, அந்த அஷ்டகுணம் எட்டு குணங்கள். அந்த மாதிரி இவனுடைய ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் எப்பொழுது இருக்கு, அந்த எட்டு குணங்களும் இருக்கு, ஆனா கர்மா அவனால முடக்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தகர வித்தியில இந்த மாதிரி முடிக்கிறது. இது ரொம்ப பெரிய வித்தியை, ரொம்ப அழகான வித்தியை. இந்த அதிகரணத்துல 10 சூத்திரங்கள் சூத்திரக்காரர்கள் கொண்டிருக்க, அற்புதமான வியாக்கியானங்கள் இருக்கு. பாஷ்யம் சூத்திரகாஷியம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது வந்து இதுல ஒரு சுவாரஸ்யம், அத்வைத கண்டனமே வந்துடுறது. அத்வைதம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, தகராகாசம், அந்த தகராகாசத்துல உள்ள இருக்கக்கூடியது எது அப்படின்னா கல்யாண குணம் கிடையாதுன்ட்டார். உள்ள இருக்கிறது தான் தகராகாசமே, உள்ள இருக்கிறது தான் தகராகாசம். அது அந்த ஆகாசம் அது உள்ள இருக்கிறது அப்படியே சுரூபத்தை இது பண்ணு சொல்லிட்டார். ஆனா நம்ம சித்தாந்தம் எப்படி, தகராகாசம் பரமாத்மா அவனுடைய கல்யாண குணங்கள் உள்ள இருக்கு. இப்படி குணங்களை சொல்லிட்டதுனால சகுண பிரம்மோபாசனம் தான் இங்க தகராகாசத்தை விசேஷம். இல்லாத போனா அந்த வாக்கியார்த்தம் சொல்லிச்சு உங்களுக்கு விபரீதம் வரும். இது சுகப்பிரகாசிகளையும் தத்துவ சாஸ்திரம் போக வர்ணிச்சிருக்கிறது. அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால அத்வைத கண்டனமும் உண்டு. இல்லை இதுல அதிகம் சாராவதுல சுவாமி ஏசிகன் எட்டு குணங்கள் சாத்திக்க, அஞ்சு ஸ்லோகங்கள், எட்டு குணங்களை வச்சுட்டு அஞ்சு ஸ்லோகங்கள் சாத்தி, அஞ்சு ஸ்லோகங்கள். அது அந்த ஸ்லோகங்களை நாளை சேர்க்கலாம். இப்போ இந்த தகர வித்தியை புரிஞ்சு புரிஞ்சு கொம்போ அது போதும். கவிதாரத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.